பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15, இறை வார்த்தை 21. தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமாக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை சூழ்ந்திருந்து பாதுகாப்பதற்காக, இரட்டிப்பான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவதற்காக, எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, திருவெளிப்பாடு 3:20 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இதோ வாசல் அருகில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், யாராவது ஒருவர் என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்களோடு கடந்து சென்று பந்தியில் அமர்ந்து உணவு அருந்துவேன் என்று சொன்ன என் அன்பு நேசரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம். தகப்பனே, இந்த நேரத்திலே நீர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்குள் தங்கி எங்களுக்குள் வாசம் செய்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி ஆண்டவரே நீர் எங்களோடு அமர்ந்து இருக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, ஆதியும் அந்தமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, முதலும் முடிவுமாய் இருக்கக்கூடிய என் தெய்வமே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் இந்த மாதத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, அவர்களால் இந்த புதிய மாதத்தை தரிசிக்க முடியவில்லை, இந்த புதிய மாதத்தை காண முடியவில்லை, என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியவில்லை. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு நாட்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய வாழ்நாட்களை கணிக்க நீர் எங்களுக்கு கூட இருப்பதனால் எங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, இன்னும் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை தருவீராக, இன்னும் அதிகமாய் என் ஆண்டவுடைய சமூகத்தில் இருந்து நேரங்களை செலவழித்து உமது திருமுகத்தையும் உமது பிரசன்னத்தையும் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, எரேமியா 15:20 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன், அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்றும். தகப்பனே, உமது வார்த்தைகள், உமது இறை வார்த்தைகளை நாங்கள் சுவைக்கக்கூடிய வேளையிலே அது எங்களுக்கு புத்துணர்ச்சியை தருகின்றது, புதிய வாழ்க்கையை தருகின்றது, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகின்றது. இந்த மாதத்தின் முதல் நாளில் வாக்கு கொடுத்திருக்கின்றே சுவாமி, தீயோனின் கையில் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், முரடரின் பிடியில் இருந்து உன்னை மீட்பேன் என்று சொன்ன தெய்வமே, உமது வார்த்தையின்படி ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய தீமையான செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக. இந்த மாதம் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களோடு கூட கடந்து வர வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் உணர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நாங்கள் தவறில் விழக்கூடிய நேரத்திலும் கூட நீர் எங்களை தாங்கி பிடிக்கின்றீர். தகப்பனே, அந்த நாளினர் கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு போன வேளையிலே உம்மோடு பயணிக்க ஒருவருக்கும் தைரியம் இல்லையே சுவாமி. அந்த கல்வாரி பாடுகளை ஏறெடுத்து ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையை சுமந்த நேரத்தில் ஒரு தம்ளார் தண்ணீர் கூட கொடுக்க வழியில்லாத சூழ்நிலையில் மக்கள் கூட தவித்துக் கொண்டு இருந்தார்களே சுவாமி. அந்த தருணத்திலும் கூட எங்களுடைய பாவங்களை மட்டுமே முன்பாக வைத்து நீர் சிலுவையை சுமந்து தீர்த்து பாப மன்னிப்பு நிச்சயத்தை இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ திரும்பி திருந்தி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவீராக, எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உரு குலைந்து போய்விடாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபி
ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும், அந்நிய பாசையில் பேச வேண்டும், பரிசுத்த ஆவியின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபவாசம் இருந்து தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்களை நீர் பலப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, உமது பெயர் விளங்கும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தும் இறை அழைத்தலை கொடுப்பீராக. திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய அன்பார்ந்த பிள்ளைகளை நீர் உருவாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பலப்படுத்தும் ஆவியானவரே, வல்லமை மிக்க தெய்வமே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி பலவீனத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே உம்மை தேடி வர வேண்டும். பாவத்தில் விழுந்து எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய்விடாதபடி இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக. தூயாது தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திடுவீராக. தகப்பனே, எனக்கு பரிசுத்தம் மட்டும் போதும், என் ஆண்டவர் மட்டும் போதும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த மீட்பு போதும் என்று சொல்லி இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் காண்பீராக. தீயோரின் பிடியில் இருந்து அவர்களை விடுவி விடுவிப்பீராக. முரடரின் பிடியில் இருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகளுக்கு எதிராய் போராடக்கூடிய சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களோடு கூட இருந்தால் போதும் தகப்பனே. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள். யார் யாரெல்லாம் ஐயோ நான் நல்லவனாய் வாழ்கிறேனே, நல்லவளாய் இருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கின்றதே, என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் மட்டுமே சூழ்ந்து வருகிறதே என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை ஊக்கப்படுத்திடுவீராக. விவேகமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய சிந்தனையில் நீர் பேசிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். வஞ்சகம் நிறைந்த இதயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 12:21 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நல்லாருக்கு ஒரு கேடும் வராது, பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன். தகப்பனே, கடைசி காலம் வரை நல்ல பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. பொல்லாப்போடு கடந்து சென்று விடாதபடி, பாவத்திற்கு அடிமையாகி விடாதபடி, என் ஆண்டவருடைய கல்வாரி பாதத்தை இறுக பற்றி பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அப்பா. எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை நீர் தரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, நோயுற்ற உள்ளத்தோடு இருக்கிறார்களோ, உடல் பூர்வமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, உள் உறுப்புகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் நோய் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுக்கின்றேன். உமது முள் முடியிலிருந்து சிந்திய அந்த இரத்தம் நோயுள்ள இடத்தில் ஊற்றப்படுவதாக. எந்த இடத்திலெல்லாம் நோய் இருக்கிறதோ அந்த இடம் முழுவதும் தகப்பனே குணமாகி பூரண சுகத்தோடு அவர்கள் வீடு திரும்ப வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே விண்ணக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பம் மனக்கவலையில் இருக்கும் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். இந்த நேரத்திலே அந்த கவலைகளை எடுத்து மாற்றி அவர்களுடைய தேவைகளையும் சந்தித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தந்தையே, இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மறித்து போய் இருக்கிறார்களோ அந்த ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கின்றேன். முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன் சுவாமி. உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு என் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம். இந்த அருமையான மாதத்திலே புதிய நாளிலே முதல் நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம்.
எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அடைக்கல மாதாவே, கண்ணி தாயே, விண்ணக அரசியே, ஞானத்தின் பிறப்பிடமே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாதம் முழுவதும் மகனுடைய பிரசனம் கடந்து வரும்படியாக பரிந்து பேச வேண்டுமாய் மேநோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.